சனி கிரகத்தின் பார்வை நன்மை செய்யுமா செய்யாதா? சனி வந்து இயற்கையிலே பாவர். குரு தான் பார்த்த இடங்களை விருத்தி செய்வார், சனி தான் பார்த்த இடங்களை கெடுப்பார், கெடுதல் செய்வார் என்று சொல்லப்படுகிறது. சனி ஆட்சி உச்சம் ஜாதகத்தில் பெற்றாலும் அதனுடைய பார்வையான 3, 7, 10 வீடுகளுக்கு நன்மை செய்யுமா செய்யாதா? சனி பார்வை எந்த இடத்தில் இருந்தாலும் நன்மை செய்யாதா? இதெல்லாம் முக்கியமான கேள்விகள். இதற்கு விடை இந்த காணொலியில கொடுக்க இருக்கின்றேன். குரு பார்வை, குரு சேர்க்கை பெற்ற சனியின் பார்வை எங்கு இருப்பினும் அதிக கெடுதல் தராது. சனி பகவான் ஜாதகத்துல குருவோட சேர்ந்திருந்தாலோ அல்லது குருவை சனியை குரு பார்த்தாலோ அப்படிப்பட்ட ஜாதகத்துல சனியின் பார்வை எங்கு இருப்பினும் அந்த அதிக கெடுதல் தராது. சனி நட்பு ஆட்சி மற்றும் உச்சம் என்னும் வலுப்பெற்ற நிலையில் இருக்கும் பொழுது சனி கிரகத்தின் பார்வை திறன் நன்றாகவே இருக்கும். ஆனால் சுபர் பார்வை அல்லது சுபர் சேர்க்கை பெறாத மற்றும் சூரியன் செவ்வாய் ராகு மற்றும் கேது இவர்களெல்லாம் பாவிகள். இந்த இயற்கை பாவ கிரகங்கள் சேர்க்கை பார்வை பார்க்கும் பாவகங்களின் வலுவை குறைத்து சனியால் கெடுபலன்களை அதிகரிக்கவே செய்யும். இறுதியாக குரு பார்வை சுபர்களான சுக்கரன் புதன் சேர்க்கை பெற்ற சனி கிரகத்தின் பார்வை, அதாவது குரு பார்வை சனியும் சுபர்களான சுக்கரன் புதன் சேர்க்கை பெற்ற இணைய பெற்ற சனி கிரகத்தின் பார்வை எந்த ஒரு பாவத்திற்கும் அதிக கெடுதலை நிச்சயமாக அளிக்காது. இதுவே ஒரு எந்த ஒரு சுபகிரக பார்வை அல்லது சேர்க்கை பெறாத சனி பார்வை அல்லது சனி லக்னாதிபதி என்னும் அமைப்பை பெற்றிருந்தாலும், அதாவது பொதுவாக லக்னாதிபதி கெடுதல் செய்ய மாட்டார் என்று ஒரு விதி உண்டு. ஆனாலும் சனி லக்னாதிபதியாக இருந்தால் கூட இது போன்ற அமைப்புல பார்க்கும் பாவங்களை கெடுத்து தீமையான பலன்களை ஜாதகருக்கு கொடுக்கும். மேலும் உபஜய ஸ்தானத்தில் 3, 6, 10, 11 உபஜய ஸ்தானம் இந்த வீட்டில் இருக்கும் போதும் நட்பு வீடுகளில் இருக்கும் போதும் சனி பகவான் லக்னத்துக்கு சுபராக இருக்கும் போதும், துலா லக்னத்துக்கு அவர் சுபர், ரிஷப லக்னத்துக்கு அவர் சுபர், அப்ப லக்னத்துக்கு சுபராக இருக்கும் பொழுதும் சனியின் பார்வைப்படும் இடங்கள் 3, 7, 10 பார்வைப்படும் இடங்கள் பலன்கள் மந்த நிலையில் செயல்படுமே தவிர கெடுபலன்களை நிச்சயமாக அளிக்காது. துலா லக்னத்திற்கு சனி அதியோகக்காரர், ஆகவே துலா லக்னக்காரர்களுக்கு சனியின் 3, 7, 10 பார்வை யோகத்தையே தரும். ரிஷப லக்னத்திற்கு கூட சனி பகவான் அதியோகக்காரர் என்றால் 9வது அதிபதி, 10வது அதிபதி. ஒரு கிரகம் கேந்திர திரிகோணத்துக்கு அதிபதி என்றால் அவர் யோகக்காரர் என்று கூப்பிடுவார். அவர் வந்து ரிஷப லக்னத்திற்கு சனி அதியோகக்காரராக இருந்தாலும் கூட அவர் 9வது அதிபதி பாதகாதிபதி என்ற நிலையை எடுப்பதால் சிர லக்னம் ரிஷப லக்னம் என்பதால் 9வது அதிபதி பாதகாதிபதி என்பதால் நன்மை தீமை இரண்டு பலன்களையும் கலந்தே தருவார். ஆகவே சனியின் பார்வை ஒரு ஜாதகருக்கு நன்மை தருமா தரா என்பதை பல்வேறு இடங்கள் விதிகளை உபயோகித்து அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று. கடகர் ஜாதகத்தை எடுத்துட்டோம்னா கடக லக்னம் அவர் 7வது அதிபதி, 8வது அதிபதியான சனி 4ஆம் இடத்துல உச்சம் பெற்று சசயோகம் பெற்றிருக்காரு. சனி துலாத்துல போய் உச்சம் பெற்றிருக்காரு 4ஆம் இடம். அந்த 4ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்ப்பார் 3ஆம் பார்வையாக. இப்ப எதிரிகளை எல்லாம் வெல்லக்கூடிய ஆற்றல், எதிரிகள் இருந்தால் கூட அவங்களை கடைசியில வெல்லக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தி கொடுத்தது. அடுத்து 10ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்ப்பார். 4ஆம் இடத்திலிருந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இருமுறை சனி பகவான் 4வது அதிபதியிலிருந்து 10வது அதிபதி தொழிற்சாலத்தை பார்த்ததால் அவர் தமிழக முதலமைச்சராக பல பதவி வகித்தார். அதுபோன்று லக்னத்தையே சனி பார்க்கிறார். இந்த சுப பார்வை சனி வந்து உச்சம் பெற்றதால் அவருக்கு வலு அதிகம். அப்ப லக்னத்தை சனி பார்ப்பதால் நீண்ட ஆயுள், பெயர், புகழ், அரசாலும் திறமை, அரசாலும் யோகம் இவையெல்லாம் கொடுத்தது என்பதை நாம் உணர வேண்டும். கலைஞர் ஜாதகம் ஒரு அற்புதமான உதாரணம் சனியோட பார்வைக்கு என்று கூறி மறவாமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும். நன்றி.